discussed about the assisted reproductive technology. Assisted reproductive technology-னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சுரலாக இந்த சைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டானது, சரியா? அப்போ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a collections of procedures which including the handling of gamete and or embryos outside of the body. இதுதான் இப்போ இன்சைட் ஆஃப் த பாடி அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து நேச்சுரல் மெத்தட். இது வந்து அவுட்சைட் ஆஃப் த பாடி இஸ் நச்சூ ஏ ப்ரெக்னன்சி இஸ் நோன் அஸ் அ அதில் ப்ரெக்னன்சி இஸ் நோன் அஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இப்போ நம்ம இந்த டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த ப்ராசஸ் தான் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதை இன்க்ரீஸிங் இன் த சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இன்ஃபர்டைல் கப்பல்ஸ். இன்ஃபர்டைல் கப்பல்ஸ், இன்ஃபர்டைல் அப்படின்னா மலட்டுத்தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ஃபர்டைல் கப்பலுக்கு என்னது இது வந்து இன்க்ரீஸிங் தி சேஞ்சஸ் இன் த ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். த ஆர்ட், ஆர்ட் மீன்ஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இன்க்ளூட் த இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன், தட் இஸ் கால்டு IUI, இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன். கருப்பையில் விந்தணுக்களை செலுத்துறது. இன்ட்ரா இன்ட்ரானா உள்ளார, யூட்ரின் யூட்ரஸ்குள்ளார, யூட்ரஸ்குள்ளார நம்ம ஸ்பெர்மை உள்ளார செலுத்துறது. அடுத்தது IVF, IVFனா வெளிக்கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், இன்விட்ரோ அப்படின்னா லெபார்ட்ரி, விட்ரோ இன்விட்ரோ அப்படின்னா லெபார்ட்ரியில் நம்ம சைகோட்டை ஃபார்ம் பண்ணுறது. ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் சைஸை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம யூட்ரஸ்குள்ளார வைக்கிறது எம்ப்ரியோவை. அடுத்தது எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், ஈடி, சைகோட் இன்ட்ராஃபலோபியன் டிரான்ஸ்ஃபர், கேமிட் இன்ட்ராஃபலோபியன் டிரான்ஸ்ஃபர், கேமிட்டை சேஞ்ச் பண்ணுறது ஃபெலோபியன் டியூப்குள்ளார, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பேர்ம் இன்ஜெக்ஷன். ஸ்பேர்மை வந்து சைட்டோபிளாசத்துக்குள்ளார, அதாவது எக்கில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்குள்ளார கொண்டுட்டு போய் வைக்கிறது. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் சைகோட் அண்ட் ஸ்பேர்ம் டொனேஷன் அண்ட் சரோகசி. இந்த கருப்பதியத்துக்கு முன்னாடியே ஏதாவது மரபியல் குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் சைகோட் அண்டசெல் மற்றும் விந்துசெல்களை தானம் பண்ணுறது வாடகை தாய்மை சரோகசி அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே இதுக்குள்ளார்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.